வணக்கம், வெல்கம் டு அ டே இன் மை லைஃப். ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ போஸ்டட். அண்ட் நிறையா பேர் கமெண்ட்ஸில் வந்து டே இன் மை லைஃப் வீடியோ போடுங்க, லாங் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ டூ டியூரிங் மை செமஸ்டர் எக்ஸாம் ஹாலிடேஸ். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு ஆல்வேஸ் ஐ ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் இன் எம்டி ஸ்டொமக். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் ஃபால்லாம் ஆகுது, அதனால கருவேப்பிலே நாம்பளா ஜூஸ் குடித்தேன். திஸ் இஸ் மை ரியாக்ஷன். இட்ஸ் நாட் வெரி குட் பட் ஓகே, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சரி கார்டன் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரவா கூட வெளியே வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ஸ்க்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு வாட்டர் ஃபில் பண்ணும்போது இவர் உட்காந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க. யூஸ்வலி நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன் எக்ஸாம் லீவ் அப்போ, பட் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சனால ஐ காட் டைம் டு டூ திஸ். ஸோ வெளியே போயிட்டு இந்த பூச்செடி அதுக்கெல்லாமே ஊற்றிட்டு இருந்தேன். சப்போஸ் நான் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறேன்னா ஐ ஒன்ட் ஹாவ் டைம், ஏன்னா அப்போ பயங்கரமாக வெயில் அடிக்கும், வெளியவே ஸ்டெப் அவுட் பண்ண முடியாது. அண்ட் பைரா வந்துட்டு நான் கேட் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டேன், என் கூடே இருக்கணும், இல்லாட்டி உள்ளே ஓடிடுறான், என் கூடே வரமாட்டேங்கிறான். இங்கே இருக்க அலோவேரா பிளான்ஸ் தான் ரொம்ப காஞ்சிருக்கு. ஸோ நான் இந்த குட்டி அலோவேராவை என் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் பிளான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ தட் என்னால் ஈஸியாக கேர் பண்ணிக்க முடியும். வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணியும் ஊற்ற முடியும். இது வெளியே இருக்கனால ரொம்ப ட்ரை ஆகுது, சம்மர் சீசனுக்கு அநியாயத்துக்கு ட்ரை ஆகுது. அண்ட் ரொம்ப நாள் தண்ணி ஊற்றாதனாலையும் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த குட்டி அலோவேரா பிளான்ட் இப்போ எடுக்கலாம். ஆலோவேரா ஹேஸ் பிளென்டி ஆஃப் பெனிஃபிட்ஸ், ஸ்கின்க்கும் சரி ஹேர்க்கும் சரி அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனியாக மாற்றும் ரெண்டுமே. ஸோ என்னோட மோஸ்ட்லி ஹேர் பேக், ஸ்கின் பேக், ஃபேஸ் மாஸ்க் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆலோவேரா யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஹியர் பைரவா வாஸ் ஹெல்பிங் மீ, அண்ட் அவனோட கம்பெனியே இஸ் அ கிரேட் ஹெல்ப் தான். அந்த இடையில எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. அண்ட் நான் லைட்டாக பயந்துட்டேன் எங்கேயாச்சும் கொண்டு போய் முள்ள மூக்கு குத்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்கள் அப்பாவோட ப்ரொஃபஷனல் கார்டன் டூல்ஸ் வச்செல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நைட்டுக்கு தான் அலோவேரா ஆல்சோ. அண்ட் இந்த குட்டி அலோவேரா இருந்துச்சு, சரி நம்ம இதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். குக்கிங்கில் அண்ட் ஈட்டிங்கில் ஐ ஹாவ் டூ அப்சஷன்ஸ். ஒன்று குக்கிங் வித் க்ளே பாட்ஸ் அந்த மாதிரிலாம், அண்ட் இன்னொன்று வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் நான் அதை வந்து டக்குன்னு யூஸ் பண்ணிப்பேன் வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் இளநியும் இருக்குது, எனக்கு இது வெட்டெல்லாம் தெரியாது, பட் லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. எங்கள் கார்டனில் இருக்க கோக்னட் ட்ரீ பெருசாக ஹைட்டாக வளராது, இட் வாஸ் அட் அ ரீச்சபிள் ஹைட். ஸோ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அதை எடுக்க. நான் இது பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு கூட தெரில, பட் ஏதோ ஐ கேவ் இட் அ ஷாட். இப்போதைக்கு 4 அல்னி எடுத்திருக்கேன், அதுக்குள்ள தண்ணி இருக்குமான்னு தெரியாது. ஷேக் பண்ணி பார்த்தப்போ தண்ணி சத்தம் இருந்துச்சு, பட் வெட்டி பார்க்கலாம். அப்படிதான் வெட்டுறதுக்கு ஹெல்ப் கேட்கணும், ஏன்னா எனக்கு இது சீவ தெரியாது. இளநீ ஆலோவேரா ரீபிளான்டிங்கு அண்ட் வாழை இலை சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்னைக்கு கார்டனில் இதுதான் எடுத்திருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அம்மா சொன்னாங்க அது வந்து இளநி இருக்காது, தேங்காய் தான் அது மட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ கெப்ட் இட் அ சைட். கிட்டத்தட்ட ஒரு 45 minutes கார்டனில் இருந்தனால ஐ வாண்ட் சம்திங் ரெஃப்ரெஷிங் டு ட்ரிங்க். அண்ட் ஐ ரிமெம்பர்ட் வாட்டர் மெலன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது சொல்லி ஐ ஸ்டார்டட் கட்டிங் இட் அவுட். சாப்பிங் போர்டில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப முடையாக இருக்குன்னு மிக்ஸி மேலே இப்படி தான் உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் என்னோடய ஹிடன் டேலண்ட்ஸ், அண்ட் ஐ திங்க் இதை ஹிடனாக வச்சுக்கிறதே நல்லது தான். இந்த மாதிரி என்ன மாதிரி யாரும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க, யூ மைட் எண்ட் அப் ஹர்ட்டிங் யுவர் ரா ஃபிங்கர்ஸ். நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் நினச்சிட்டு இது உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் யாருக்கு சாப்பாடு வருதோ இல்லையோ இவனுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும். பைரவா சிட் 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 பைரவா, சாப்பாடுனோடனே அப்படியே உட்காந்துக்கிறது. வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னோட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் கூட சீரம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2-3 months கொஞ்சம் சீரமுக்குலாம் ஒரு பிரேக் தரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு ஐ புட் அப் மை ஸ்கின் கேர் இன் டூ லைக் 3 ப்ராப்பர் ஸ்டெப்ஸ். அவ்வளோதான். மார்னிங் வந்துட்டு ஐ ஆஃப்டர் வாஷிங் மை ஃபேஸ் ஐ ஆல்வேஸ் யூஸ் அ டோனர், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன். லைக் வெளியே போகிறேன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன், வீட்டுக்குள்ளனா ரொம்ப வெயில் அடிச்சுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப இந்த மாதிரி வெயிலுக்குலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் கொஞ்சம் ஆயிலாக இருக்குமா, எப்போவே போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக வெளியே போனால் லைக் 100% சன்ஸ்கிரீன் இல்லாமல் நான் வந்து வெளியே போக மாட்டேன். நைட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடு,
ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் அப்ளை பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர், அவ்வளோதான். நான் நடுவில் எந்த சீரமும் போடுறதில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோனர். டோனர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ளம்போட ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் கொடைக்கானல் போயிருந்தப்போ டேனிஷ் டிஸ்பிளேன்னு ஒரு கடையில் ரோஸ் வாட்டர் பாட்டிலே நான் வாங்கியிருந்தேன். ப்ளம்போட ரோஸ் வாட்டர் முடிஞ்சோடனே நான் இதே பாட்டிலில் நான் அந்த ரோஸ் வாட்டர் போட்டேன். பட் பாட்டில் உண்மையுமே சூப்பராக இருக்கு. அடுத்து வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணும் ஹிமாலயாவோட செரி ஷைன் இட்ஸ் எ ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் தான் இட்ஸ் டூயிங் இட்ஸ் ஜாப். ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் அவுட் த ப்ராடக்ட்ஸ் யூ கேன் கோ செக் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஆனால் காம்பாக்ட் பவுடர் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபேஸஸ் கேனடாவோட காம்பாக்ட் பவுடர். அண்ட் ப்ரஷ் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டி. இந்த ப்ரஷ் நான் வந்து 2-3 வருஷம் வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு. சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல குவாலிட்டி. நைக்கால் ஏதோ ஆஃபரில் வாங்கினேன் ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு. ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் முடிஞ்சு சாமியும் கும்பிட்டாச்சு. இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐ ஹாவ் சம் எடிட்டிங் ஒர்க், ஃபோனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ கான் ரெக்கார்ட் இட். அதுக்கப்புறம் லஞ்ச் அப்போ மீட் பண்ணலாம். டுடே ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் வி ஆர் ஹேவிங் எக் பால்ஸ். ஆக்சுவலி இந்த டிஷ்ஷோட இன்ஸ்போ வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில். இட் வாஸ் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ். ஸோ நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் வந்து வீட்டில் இன்வென்ட் பண்ணது தான் இது. ஸோ உங்கள் ஆம்லெட் வந்துட்டு கல்லில் ஊற்றாமல் இந்த மாதிரி பணியார கல்லில் ஊற்றி அதை திருப்பினீங்கன்னா யுவர் எக் பால்ஸ் ஆர் ரெடி. ட்ரை திஸ் அவுட். குயிக்காக உங்களுக்கு ஸ்மால் பிஸ்னஸ் ஃபைன்ஸ் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபாலோவர்ஸ் திவ்யா, ஷீ ரன்ஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் கிஃப்டாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரேஸ்லெட்ஸ் வித் அ ரெயின்போ சாம். நெக்ஸ்ட் இன்னொரு பிரேஸ்லெட் வித் அ நியான் க்ரீன் கலர் ஹார்ட் சாம். அண்ட் இன்னொரு பிரேஸ்லெட் வித் அ ஃப்ளவர் சாம். தீஸ் ஆர் சோ ப்ரிட்டி. அண்ட் இந்த பிரேஸ்லெட்ஸ் ஆர் இன் ட்ரெண்ட் ரைட் நவ். என்னோட அவுட்ஃபிட்க்கு மேட்சாக ஐம் வேரிங் திஸ் க்ரீன் சாம். ஆக்சுவலி என்னோட ஸ்டோரியிலேயே இது நான் ஒன்று போட்டிருப்பேன். இட் இஸ் சோ குட். இது கூட நீங்கள் வந்து இன்னொரு பிரேஸ்லெட்டோ இல்லை இன்னொரு வாட்சோ பேர் பண்ணிட்டீங்கன்னா இட் லுக் சோ குட். அண்ட் அவங்க பேஜில் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் போலராய்ட்ஸுமே செல் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அது இந்த மாதிரி குட்டி போலராய்ட்ஸாக வச்சு உங்கள் ரூம் டெக்காருக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை யூ கேன் கிஃப்ட் சம்மன் ஆல்சோ. எனக்கு வந்து இந்த மூன் ஃபேஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் ஐ ரோட் சேஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்பாட்டிஃபை லிரிக்ஸ். யூ நோ ஸ்பாட்டிஃபை லிரிக்ஸ் ஆர் அ கிரேட் கிஃப்டிங் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி அவங்க நிறையா வச்சுருக்காங்க, ஹேர் ஆக்சசரிஸ் க்ரன்ச்சீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ யூ கேன் கிவ் இட் அஸ் அ கிஃப்ட் ஃபார் யர் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் ஆல்சோ கெட் யுவர் செல்ஃப் தீஸ் க்யூட் பிரேஸ்லெட்ஸ். ஸோ அவங்க பேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். டூ செக் இட் அவுட் ஃபார் க்யூட் கிஃப்ட்ஸ் ஃபார் யுவர் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் ஆஸ் யூ சா கையில் கொஞ்சம் மருதாணி வச்சுருந்தேன். ஆக்சுவலி அவ்வளோக்கா செவக்கல, மேபி லைக் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் என்ன ஆச்சுன்னா லீவ்ஸ் அது ப்ராப்பராக மிக்சியில் அரையாமல் அது எப்போவுமே அம்மிக்கல்ல தான் மருதாணி அரைப்பாங்க. ஸோ மிக்சியில் வந்து வதக்குறதுனால ப்ராப்பராக லீவ்ஸ் அரையல அண்ட் பார்க்க அதெல்லாம் எதுவுமே போடல, சும்மா லீவ்ஸ் எடுத்து டேரெக்டாக வச்சனால அவ்வளோக்கா செவக்கல பட் க்யூட்டாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. நான் டக்குன்னு வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் அரௌண்ட் 5 o'clock ஆச்சு. இப்போது அம்மாக்கும் எனக்கும் சேர்த்து டீ வச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஆலோவேரா காலையில் பொறிச்சோல்ல அதை எடுத்து இப்போ நான் பிளான் பண்ண போகிறேன். டைம் ஆனதுனால எங்கள் கார்டனில் இருக்கிற குருவியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துச்சு. வெளியே வந்து குருவியெல்லாம் டேப்பில் வந்து ஏதோ தண்ணி இருக்குதா இல்லையான்னு பார்த்துச்சு போல். ஸோ கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி சம்மர் சீசனில் பேர்ட்ஸ்க்கு அனிமல்ஸ்க்குலாம் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்துட்டு மதில் இல்லை வைக்கிற கிடவெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஃபுட்டெல்லாம் வச்சுருங்க. சிப்ளிங்ஸ் எல்லாம் ஊரில் இருக்கனால அப்பா அம்மா நான் மட்டும். ஸோ எங்களுக்கு டீ ரெடி.
மார்னிங் வந்து நம்ம ஆலோவேரா எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ல வெளியே கார்டன்லேருந்து, அதை நம்ம உள்ளே பிளான் பண்ணலான்னு சொல்லி நான் பிளேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு கீரை செடி இருந்துச்சு, அதை இன்னொரு பிளேஸ்க்கு மாற்றிட்டு ஆலோவேரா அங்கே தான் நான் பிளான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கு கார்டனிங் வந்து 10th எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான், பட் நான் ஹாஸ்டல் இருந்தனால அவ்வளோக்கா டைம் கிடைக்கல. அண்ட் திஸ் செமஸ்டர் ஹாலிடேஸ் ஆர் கிவிங் மீ அ லாட் ஆஃப் டைம் டு ட்ரை அவுட் சோ மெனி ப்ரொடக்டிவாக இருக்கிறக்கு. யூ கேன் ட்ரை அவுட் சோ மெனி ஹாபீஸ். எனக்கு ஹாபீஸ்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நாங்கள்லாம் சின்ன வயசில் ஆக்சுவலி திஸ் வாஸ் வெரி ஃபேமஸ் அமாங் கேர்ள்ஸ், தெரக்கோட்டா, குவில்லிங், லூம் பேண்ட்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். திஸ் பாட் மை கிரியேட்டிவ் சைட் அவுட் சைட் அண்ட் இட் கெப்ட் மீ அவே ஃப்ரம் ஃபோன் ஆப்வியஸ்லி. இன்னைக்கு டின்னருக்கு வந்து சுண்டல் சேவை பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ குவிக்கா குட்டியா நான் அந்த ரெசிபி எப்படி பண்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹியர்ஸ் த ரெசிபி ஃபார் த சுண்டல் சேவை. ஃபர்ஸ்ட் கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆனியன், பூண்டு அண்ட் பச்சை மிளகா உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஆட். ஐ லைக் டு ஆட் மோர் கார்லிக். அண்ட் இதை கொஞ்சம் ஒரு 5 minutes சாட்டே பண்ணிக்கோங்க. இன்னொரு சின்ன டிப், நீங்கள் ஆனியன் சாட்டே பண்ணும்போதே சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஆனியன்ஸ் குக் ஆகிறது டக்குன்னு கொஞ்சம் ஆகிடும். தென் ஆட் யோர் டொமேட்டோ அண்ட் இதே ஒரு 5 minutes சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவோட பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் அந்த கிரேவி டெக்ஸ்சர் தரும். அண்ட் லேட்டர் ஆன் மசாலாஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப காரத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ரெட் கலர் கிடைக்கிறதுக்கு காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலரிங் எப்பவுமே உங்கள் ஃபுட்டில் அன்வான்டாக ஆட் பண்ணாதீங்க, பட் எனக்கு வந்து என் ஃபுட் கொஞ்சம் பார்க்க ஸ்பைஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காஷ்மீரி சில்லி தூள் தான் நான் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனையும் நீங்கள் பாயில் பண்ண சன்னா அதாவது ஒயிட் சுண்டலை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக நம்ம சேவை ஆட் பண்ணி தென் ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். தி சேவை இஸ் வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஆல்சோ, ட்ரை இட் அவுட். So this was a day in my life during semester exam holidays. I hope you guys like this video. My comment section is always open for you guys. So ungalku edachu videos paakano, any recommendations, do comment below. Na unga ellathoda comments me padipen and I'm trying to reply to all comments possible. And do not forget to like, share and subscribe. Bye bye. Meet you all in the next video.